ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட பதிமூணாவது தவணை தேதி வழங்கும் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதிமூணாவது தவணை விரைவில் வழங்கப்பட உள்ள நிலையில் நில ஆவணங்கள் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது மத்திய அரசால் நடத்தப்படும் விவசாயிகளுக்கான திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரையில் மொத்தம் பனிரெண்டு தவணைகள் வழங்கப்பட்டு விட்டன அடுத்து பதிமூணாவது தவணை எப்போது கிடைக்கும் என விவசாயிகள் காத்திருக்கின்றனர் அடுத்த தவணை பணம் விரைவில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டின் முதல் தவணை ஏப்ரல் ஒன்று முதல் ஜூலை முப்பத்தொன்று வரையிலும் இரண்டாவது தவணை ஆகஸ்ட் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரையிலும் வழங்கப்படுவது வணக்கம் அதே நேரத்தில் மூன்றாவது தவணைக்கான பாலம் டிசம்பர் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்படுகிறது அதன்படி பி எம் கிசான் திட்டத்தின் பதிமூணாவது தவணை விரைவில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ள பத்தொன்பது லட்சம் விவசாயிகளில் மூணு புள்ளி ஆறு லட்சம் பேர் இதுவரை தங்கள் ஆவணங்களை பதிவு செய்யவில்லை என்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நில ஆவணங்களை பதிவு செய்யவில்லை என்பதால் விவசாயிகள் தங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டிருப்பதா என்பதை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பதிமூணாவது தவணையானது ஜனவரி மாதத்தில் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது